أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணேதிற்குரிய பெரியவர்களே தோழர்களே، இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த HDWC நிர்வாகிகளே، அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் நாம் அனைவரும் அழைப்பு பணி ஒர்க்ஷாப் அழைப்பு பணியில் எளிமை கற்றுக்கொள்வதற்காக அழைப்பு பணிக்காக தேவையான மெட்டீரியல்ஸ் இல்ம் அந்த இல்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இல்மை முறைப்படி நம்முடைய உள்ளங்களில் பதிய வைத்து அதை சொல்லால் செயலால் எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் அனைவரும் இங்கு கூறியிருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை தந்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லாம் புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன் தபூ தாபியீன் மற்றும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கணியத்திற்குரியவர்களே، அல்லாஹ் நம்மை சிறந்த படைப்பாக படைத்தான். இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தினான். மேலும் நாம் அனைவரும் சிறந்த வெற்றியாகிய மறுமையில் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன்னதமான உயர்ந்த சிறந்த சத்தியமான கண்ணியமான ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றான். இந்த மார்க்கத்தின் மூலமாக மக்களை கண்ணியப்படுத்துகிறான்.
இந்த மார்க்கத்தின் மூலமாக மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, ரசாமந்தியை, ஹுஷியை, சந்தோஷத்தை பெறுவதற்காக வழிகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள், அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்களேயானால், அந்த மார்க்கத்தை மூடி மறைக்காமல் சரியான முறையிலே ஆதாரத்தோட தலாயில் கேசாத் பர்ஃபெக்ட் ப்ரூஃப் கேசாத் சஹி தரீக்கே சே இஸ் தீன் கோ சம்ஜானே வாலோ கோ அல்லாஹ் தாலா உன்கி இஜ்ஜத் கர்த்தாஹே, அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இந்த மார்க்கத்தை முறைப்படி புரிந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மூடி மறைக்காமல் யாரெல்லாம் எடுத்துச் சொல்வார்களேயானால் அவர்களை இம்மையிலும் கண்ணியப்படுத்துகிறான், மறுமையிலும் கண்ணியப்படுத்துகிறான். துன்யவி ருஹ்ரவி இஸ்ஸத், துன்யா ஒரு ஆகிரத் மே உன்கி இஸ்ஸத் கி ஜாயேகி, ஜோ இஸ் தீன் கு அமல் கர்கே தூஸ்ரோ தக் பஹுஞ்சாதே ஹே. இந்த மார்க்கத்தை முறைப்படி பேணி பாதுகாக்காமல், இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாமல் இதற்கு மாற்றமான வழிமுறைகளை அமைத்துக் கொள்பவர்கள், இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் மூடி மறைக்கின்றார்களே, அல்லாஹ் அவர்களை இம்மையிலும் இழிவுபடுத்துவான், மறுமையிலும் இழிவுபடுத்துவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். நம்மில் அனைவரும் அல்லாஹ் நம்மை இந்த பணி செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் நே செலக்ட் கியா ஹே, ஆப் லோகோ கோ சுன் லியா ஹே, ஆப் லோகோ கா இன்திகாப் கியா ஹே, ஆப் லோகோ கோ தீன் சிகானே அவர் தீன் தூஸ்ரோ தக் பஹுஞ்சானே கா வோ இல்ம் ஹாசில் கர்னே கே லியே அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் உங்களை நாடி இருக்கிறான். எனவே அல்லாஹ் இங்கே உங்களை அனுப்பியிருக்கிறான். ஹர் கோயி தாவத் கா காம் நஹி கர் சக்தா, அல்லாஹ் நாடியவர்களை தான் இந்த தாவத்துடைய பணியை செய்வார். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களால் மாத்திரம்தான் இந்த பணியை செய்ய முடியும். எனவே கணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறந்த பணியை நாம் அனைவரும் கையில் எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த பணியை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு தேவையான இழுமை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் முதல் நிகழ்ச்சி இந்த இழுமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமதான் மாதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ரமதான் மாதத்திலே சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து மேன்மேலும் இன்னும் அதிகமாக இன்னும் தேவையான இழுமை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இது இரண்டாம் அமர்வு. இந்த இரண்டாம் நிகழ்ச்சி இன்று இங்கே ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நிகழ்ச்சியிலே கூடியிருக்கின்றோம். சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனமாக கேட்போம், அதை எழுதிக் கொள்வோம், பிறகு உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்வோம், பிறகு நாம் அதை ஃபீல்டு ஒர்க் களப்பணியிலே இந்த வசனங்களை இந்த விஷயங்களை பயன்படுத்துவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ஒரு சிறந்த வேலை, உலகத்திலே ஒரு சிறந்த பணி ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய பணி. சப்சே பலா காம், அல்லாஹ் கா பசந்தீதா காம் அகர் துன்யா மே ஹே ஓ தாவத்தே இல்லல்லாஹ் ஹே, மக்களை அல்லாஹ்வின் பால் அழைத்தல். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ் எல்லோரையும் அந்த சொர்க்கத்தின் பால் அழைக்கிறான், எல்லோரையும் அழைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யது இலா தாரி ஸலாம் வ யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். 10வது அத்தியாயம் 25வது வசனம் சூரத்து யூனுஸ்.
سورہ یونس کے 25 آیت میں اللہ کیا بول رہا ہے, سب لوگوں کو اللہ جنت کی طرف دعوت دیتا ہے. اللہ انگلی امیدی اللہ تنبال سلامتی کے گھر کی طرف دعوت دے رہا ہے. انگلی امیدی اللہ تنبال علی کران پتہ دتی آئیوں یروبتی ایندہ دو وصلہ 25 سورہ نمبر 10 آیت نمبر 25 اللہ انوائٹ کرتا ہے உங்களை அழைக்கிறான் எதன் பக்கம்? அமைதி இல்லத்தின் வால் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான்? சொப்கு அல்லாஹ் ஹிதாயத் தேகா. ஹிதாயத் அல்லாஹ் ஜிசே சாஹத்தா ஹை உசே தேகா. ஹம்கு காம் கர்னா ஹை, மெசேஜ் பஹுன்சானா ஹை, சஹி தரீகே சே மெசேஜ் தேனா ஹை, சரியான கல்வியை சரியான விஷயத்தை அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சேர்க்க வேண்டும். ஆதாரத்தோடு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் ஹிதாயத் அல்லாஹ் எதை இதை கேட்க மாட்டான். துமாரே ஜரிய கித்தே லோகா முஸ்லிமான் ஹுவே, துமே கித்தே லோகோங்க பாய் இஸ்லாம் கபூல் கராய், துமே கித்தே லோகோங்க கலிமா படாய், இதெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான். எத்தனை பேருக்கு நீங்க கலிமா சொல்லி கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் என்ன கேட்பான்? கித்தனை லோகம் தக் துமே பஹுன்சாய், எத்தனை பேருக்கு நீங்க போய் சொன்னீங்க, எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னீர்கள், முறைப்படி எடுத்து சொன்னீர்கள். அவர்கள் கேட்கட்டும் கேட்காம போகட்டும், நம்முடைய முயற்சி கபூல் ஹோ ஜாயேகா, ஹமாரி மெஹனத் கபூல் ஹோ ஜாயேகி இன்ஷா அல்லாஹ், உஸ்கா சவாப் மில் ஜாயேகா. یہ نہیں کہ کیا بھائی ہمیں اتنا سب ایچ ڈی ڈبلیو سی کے ذریعے اتنے پروگرام ہمیں بنائے, ابھی تک کون بھی مسلمانت نہیں ہوا, کیا یہ سوچنا پڑے گا یہ کیا بھائی ہے؟ ایسا سب سوچنا نہیں. ہدایت کس کے پاس ہے؟ سو اللہ دان ہدایت علیپان, اللہ دان ہدایت کڑکرون نیر وڑی کاٹ بون اللہ. اپا نموڑی ہے முயற்சி வீணாகாது, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் நமக்கு மோகா மில்தாக்கி வஹான் தாவத் கா காம் கர்த்தே ரஹ்னா ஹை. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு மத்தியில நீங்கள் சிட்டியில பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, மன்னடியில இருக்கட்டும், இன்னும் சில பகுதிகளில் என்ன தாவா ஸ்டால் புக் ஸ்டால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷால்லா அடுத்து இந்த மாசம் 20 பிறகு கூட 2 நாள் இப்பவே உங்களுக்கு அலோஸ் பண்ணிடுவேன். ஆவடி, ஆவடியில மார்க்கெட் சுன்னத் ஜமாத் மஸ்ஜிட்ல அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி வச்சிருக்காங்க. அழைப்பு பணி தாவா ப்ரோக்ராம் இன்ஷால்லா எல்லாமே கலந்துக்கணும். இன்ஷால்லா நல்ல அருமையான ஒரு மோகா, அருமையான சந்தர்ப்பம். அந்த ஜாமியா ஒரு மஸ்ஜிதுல மார்க்கெட் மஸ்ஜித் ஸ்டேஷன் இறங்கி கொஞ்சம் இறங்கி போனா போவோம் இன்ஷால்லா. இன்னும் 2 வாரத்துல 2 நாள் ஃபுல்லா என்ன அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி, அருமையான ஒரு சந்தர்ப்பம், அதிகமாக நான் முஸ்லிம்கள் மலரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்போ எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். உலகத்திலே ஒரு சிறந்த பணி ஒன்று இருக்கிறது என்றால் என்ன? அதுதான் அழைப்பு பணி. இப்ப அல்லாஹ் தான் அழைப்பாளன், முதல் அழைப்பாளன் யார்? சப்சே பரா தாயி கோன் ஹை? சப்சே பஹலா தாயி அல்லாஹ் ஹை, கியூன்கி அல்லாஹ் ஜன்னத் கி தரப் புலாதா ஹை. உங்களை அமைதி இல்லத்தின் பால் அழைக்கிறான், சொர்க்கத்தின் பால் அழைக்கிறான். தான் நாடியவர்களுக்கு நேர் வழியில் செலுத்துவான். ஜிஸ்கு சாஹத்தா ஹை உசே விதாயத் தேகா. மகர் ஹமே அல்லாஹ் புலாதா ஹை, சப்கு புலாதா ஹை, அல்லாஹ் இன்வைட் கர்த்தா ஹை. அப்போ தாவத் எல்லோரையும் நாம் அழைக்க வேண்டும், சப்கு ஹமே தாவத் தேனா ஹை, ஏ ஹமாரி ஜிம்மேதாரி ஹை. அவர் சப்சே பரா காம், சப்சே உன்சா காம், அல்லாஹ் கி தரப் தாவத் தேனா. சூரா நம்பர் 41 ஆயத் நம்பர் 33 சூரா நம்பர் 41 சூரத் ஃபுஸ்ஸிலத் மே 33 மே அல்லாஹ் கே கேதா ஹை,
أعوذ بالله من الشيطان الرجيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. الله سورة யார் மக்களை அல்லாஹ்வின் பால் அழைத்து தானும் நல்ல அமல்களை செய்து நான் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே ஆனால் அவரை விட அழகான சொல் சொல்பவர் யார்? உஸ் ஆத்மி சே பெஹ்தர் கோன் ஹோ சக்தா ஹை ஜோ லோகோன் கோ அல்லாஹ் கே தீன் கி தரஃப் தாவத் தே, அச்சே காம் கரே அவர் கஹே கே மை முஸ்லிமான் மே சே ஹூன். இப்போ மிகப்பெரிய வேலை, மிக உயர்ந்த பணி இந்த அழைப்பு பணி, தாவா பணி. சிறந்தவர்கள், அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் விரும்பப்பட்டவர்கள், அல்லாஹ் கே மஹபூப் பந்தே, அல்லாஹ் கே சஹீதே கோன் பாய், நபியும் கா காம் கரனே வாலே, தாவத் கா காம் கரனே வாலே, இதான் அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு உயர்ந்த பணி ஒன்று இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுதல். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பணியை செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். தாவத் கே காம் கரனே வாலே ஹமே கோன் சா ஃபீல்ட் மே ரஹ்தே பி இஸ் காம் கோ லேகர் உட்டேங்கே, தைரியமாக, அன்பாக, நளினமாக, ஆதாரபூர்வமாக இந்த தாவா பணியை செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். மூணாவது அத்தியாயம் சூரத்து ஆலு இம்ரான் 104வது வசனம் 104 அல்லாஹ் கே பொல்றாய், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுனா இலல் கைர், தும்மே சே பலாய்க்கு தப்புறானே வாலே லோக் குச்சு லோக் ஹோனா ஹை. ஒரு சாரார் 3:104 சூரா நம்பர் 3 ஆயத் நம்பர் 104, மக்களில் சிறந்ததின் பக்கம் அழைக்கக்கூடியவர் ஒரு சாரார் இருந்துகிட்டே இருக்கணும். அவர் என்ன செய்வார்கள்? நன்மை ஏவிக்கொண்டே இருப்பார்கள், தீமையை தடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். முனவாஸ் பாய் காமியாப் பண்ணே வாலே, காமியாபி இனி லோகம் கேளுவே ஜோ லோகோன் கோ தாவத் தேத்தே ரஹ்தே ஹை ஹமேஷா. எப்பவுமே நாம் என்ன செய்யணும்? காலையிலும் மாலையிலும் எப்பெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, மோகா மெல்லே கேட்டேன் ஃபௌரன் தாவத் தாவத் தக்காம் கருத்தரே. திருமண நிகழ்ச்சியிலே தாவத், திருமண நிகழ்ச்சியிலே வர்றாங்க, நான் முஸ்லீம் வராங்க, அங்கே ஒரு ஸ்டால் போட்டு தாவா. பள்ளிவாசல்களுக்கு வராங்க, ஓதி உத வராங்க, அவங்களுக்கு பாம்ஃபெட் கொடுத்து தாவா. ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகளை சந்திச்சு நலம் விசாரித்து தாவா. இந்த மாதிரி நம்ம எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, குரான் ஃபார் ஆல், குரான் எல்லோருக்கும் ஒரு பேனர் போட்டு அங்கே தாவா. மெடிக்கல் கேம்ப் அதன் மூலமா தாவா. அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி அதன் மூலமா தாவா. எங்கெல்லாம் என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே தாவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கானைக்கு தாவத் தாழ்கோ, அல்லாஹ்க்கு தரப்பு தாவத் தேனா, சாப்பாடு போட்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல், ஓய்க் தாவா. விருந்து வைங்க, தாவத்தை கொடுங்க. வாங்கண்ணே எங்க வீட்டில் விருந்து இருக்குது, வாங்க எங்க பள்ளிவாசல்ல விருந்து இருக்குது, வாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் விருந்து சாப்பிட்டு போலாம். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு தாவத்தை கொடுத்து தாவா. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைத்துக்கிட்டோ அதை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்த அழைப்பு பணியை எப்படி செய்வது? இந்த அழைப்பு பணி செய்யக்கூடிய முறை என்ன? நமக்கு யார் முன்மாதிரி? தாவா பணி, தாவத்தி காம் மே ஹமாரே லியே கோன் ஐடியல் ஹை, கைசா கர்னா ஹை, கிஸ் தரீகே சே கர்னா ஹை,
எப்படி இந்த பணியை செய்வது? நமக்கு யார் முன்மாதிரி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு செயலும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். அதே போலதான் இந்த தாவா பணியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெஸ்ட் ஐடியல், சிறந்த முன்மாதிரி. அல்லாஹ் என்ன சொல்றான்? 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்சாப், 33வது சூரா, 21வது ஆயத். 33வது சூராவில 21வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முன்மாதிரி அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால்தான் நாம் முறைப்படி தாவா பணி செய்ய முடியும். தாவா பணியுமே அழைப்பு பணியிலே சப்சே படி நமூனா ரக்னே வாலி ஷக்சியத், பெஸ்ட் ஐடியல் ஹமாரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹை. ஹர் சீஸ் மே நமூனா ஹை. நமாஸ் கைசா பண்ணா, ரோஜா கைசா ரக்னா, ஹஜ் கைசா கர்னா, அக்லாக் சே கைசே பேஷானா, எல்லா விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. அதே போல அழைப்பு பணியிலும் அழகிய முன்மாதிரி. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழைப்பு பணி செய்தார்கள்? சுருக்கமான ஒரு கண்ணோட்டம் சீரத்தில் நாம் பார்க்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு முக்கியமான ஃபீல்ட் ஒர்க், சிக்ஸ் ஃபீல்ட் ஒர்க், சிக்ஸ் பாயிண்ட்ஸ். அதுக்கு பிறகு நம்ம இதில் வருவோம், இந்த முஷ்ரிக்குகளுக்கு எப்படி தாவா செய்தது. சுருக்கமான எல்லாமே நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கா ஜோ மேப், தாவத்தி மேப் ஹை, அழைப்பு பணியுடைய முறை சீரத் மே கா ஜோ முதாலா கர்தே ஹை, தோ ஆப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சே காம் கியா, முக்கியமான ஆறு பணிகளை செய்தார்கள், ஆறு விஷயங்கள், ஆறு முறைகள் தாவத் கே காம் மே சே அஹம் பாயிண்ட். நம்பர் ஒன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் டோர் டு டோர் தாவா, மக்களை நேரடியாக சந்தித்தார்கள். இது நம்பர் ஒன்னு, ஃபேஸ் டு ஃபேஸ், டோர் டு டோர். எப்படி நேரடியாக மக்களை போய் சந்தித்தல், லோகோ சே மில்னா, ஆம்னே சாம்னே மில்னா, சாம்னே ஆம்னே சாம்னே மில் கோ பாத் கர்னா, டைரக்ட் ஜாகே லோகோ சே மில்னா, யே தாவத். கைர் முஸ்லிமோ சே டைரக்ட் ஜாகே மில் கோ தாவத் தேனா, ஃபேஸ் டு ஃபேஸ், டோர் டு டோர். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு சிறந்த பணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு செல்வார்கள், வீடு வீடாக தாவா பணி செய்வாங்க, மக்களை அல்லாஹ்வின் பால் அழைத்தார்கள், நேரடியாக சென்று சந்தித்தார்கள். சூஹே உக்காஸ் கடை வீதிக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யா ஐயுவன் நாஸ் குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி அடைவீர்கள். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர அறவே யாரும் இல்லை, சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் போலும் காமியாப ஹோ ஜாவோகே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்தார்கள், ஃபேஸ் டு ஃபேஸ், டோர் டு டோர். நம்பர் ஒன் உக்காஸ் வீட்டுக்கு போவாங்க, வீடு வீடாக செல்வார்கள், சொந்த வீட்டில் மக்களை கூப்பிடுவாங்க, விருந்து வைப்பாங்க, காணைக்கு தாவத் ரக்கோவிலா, காணைக்கு தாவத் தே, தீன்கு தாவத் தே, தீனுடைய தாவத்தை கொடுத்தாங்க, தீனியே போட்டாங்க. இசா தாவத் காக்காம் தே கே கரே
کھانا بھی ڈال کے دعوت دی. یہ بھی نبی صلی اللہ علیہ وسلم کی ایک طریقہ تھا. اپو نمبر ون نے کیا ہے, فیس ٹو فیس دعوت, ڈور ٹو ڈور دعوت, نمبر ایک. نمبر دو இரண்டாவது தாவா மிகவும் அவசியமானது. எல்லாமே நபி சாஸ் உடைய அந்த அழைப்பு பணியில் வருது. எல்லா பாயிண்டும் ரொம்ப அவசியமான விஷயம். குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுவார்கள். நம்பர் டூ, திலாவத்தை ஆயாத் திலாவத் செய்வார்கள். குர்ஆன் வசனங்களை மக்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டுவாங்க. 62வது சூரா ஜுமா, சூரா நம்பர் 62, ஆயத் நம்பர் 2. அல்லாஹ் கேட்டா ஹே யத்லு அலைஹிம் ஆயாதிஹி, அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார்கள். இது ஒரு முக்கியமான தவா. எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் ஓதி காட்டாங்க. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் ஓதி காட்டினாங்க. அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் ஓதி காட்டினாங்க. கடவுள் கற்பிப்பன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கும் அந்த முழுகிறவர்களுக்கு நாத்திகர்களுக்கு எத்தீஸ்களுக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் ஓதி காட்டினார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு சுன்னத், முக்கியமான வழிமுறை என்ன, குர்ஆன் வசனங்களை நாம ஓதி காட்டணும். நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இஸ்லாமுடைய மார்க்கத்தை பற்றி அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அந்த அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை முதலில் அந்த மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுதல் சுருக்கமாக அல்லாஹ்கா சஹி தாருஃப் கரானா யஹி தாவா, லோகோ கே சாம்னே அல்லாஹ்கா சஹி தாருஃப் கரானா, அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்தல். உதாரணமாக அல்லாஹ் என்றால் முஸ்லிம்களின் கடவுள் அல்ல. அல்லாஹ் என்றால் யாருடைய கடவுள், உலக மக்கள் அனைவருக்கும் கடவுள். சூரத் ஃபாத்திஹா சூரா நம்பர் 1 ஆயத் நம்பர் 2 அல்லாஹ் கூறுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் ஏழை இறைவன் அல்லாஹ்விற்கே, அவன் அகிலத்தாரின் இறைவன். அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லும். நாம் ஏன் அந்த இறைவனை அல்லாஹ் என்று சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, அந்த மக்களுக்கு மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அல்லாஹ் என்றால் முஸ்லிம்களுடைய கடவுள். ஆனால் அந்த சிந்தனையை நாம் தோற்கணும். அந்த சிந்தனையை நீக்கணும்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹ்கா சஹி தாருஃப் கரானா, அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் இருக்கிறானே அவன் முஸ்லிம்களின் கடவுள் அல்ல, அவன் ரப்புல் ஆலமீன், எல்லோருக்கும் இறைவன் தான் அந்த அல்லாஹ். இது நம்பர் 1. இரண்டாவதாக ஏன் நம்ம அந்த இறைவனை அல்லாஹ் என்று சொல்றோம்? பல பேர் பலவிதமான பேரை சொல்றாங்களே, நீங்க என்ன அல்லாஹ் சொல்றீங்க, இதுக்காக அல்லாஹ் சொல்லுங்க சொல்லும் பொழுது, அந்த இறைவன் தனக்காக அல்லாஹ் என்ற பெயரை தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான் 20வது அத்தியாயம் 14வது வசனம் சூரத் தாஹாவில் 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. இப்ப இதை வந்து நாம அல்லாஹ்வை பற்றி மறுத்து சொல்லணும்.
ஏ நம்ம அல்லாஹ் ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி கொடுக்கும் பொழுது தன்னை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். ஏ நம்ம அல்லாஹ்னு சொல்றோம் சொன்னா அந்த இறைவன் மேல இருக்கிற கடவுள் தனக்காக அல்லாஹ் என்ற பெயரை தேர்வு செய்திருக்கிறான். உஸ்னே அப்னே ஆப் கோ ஜோ நாம் தியா ஹே வோ அல்லாஹ் ஹே. அடுத்து அல்லாஹ் பற்றி நாம சரியான அறிமுகத்தை நாம் படுத்தணும். அதே போல அந்த அல்லாஹ் யார், எப்படிப்பட்டவன், ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுபடியும் அதை ஞாபகம் மூட்டுவதற்காக ஆரம்பத்தை நான் வரேன். அப்ப அந்த அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன? அடுத்து நம்ம சூரத்துல் இக்லாஸ் என்ற மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டும் 112வது அத்தியாயத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்ட வேண்டும். நபியினர் கூறுகிறார், அல்லாஹ் என்றால் ஒருவன், அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், நாம் எல்லோரும் தேவையுடையவர்கள், படைப்பினங்கள் அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லோரும் என்ன, நாம் எல்லாம் தேவையுடையவர்கள், அல்லாஹ் என்பவன் தேவையற்றவன். நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய உதவி தேவை, நாம் மனித தேவைக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ். நாம சாப்பிடணும், ஓய்வெடுக்கணும், இதெல்லாம் நமக்கு தேவை இருக்கிறது, நமக்கு மரணம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மனித தேவை என்பது கிடையாது. மனிதனை விட அப்பாற்பட்டவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த விதமான தேவை இல்லை. இதற்கு தஃப்சீராக விளக்கமாக 255வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறார், தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض. آية الكرسي الله تنهي بتي عريبه برتغران الله يبتري بتغران الله وني تغير ونغو بركة تغيريان من يار من اللي أولا نتية جيما يندندم ريانا أولا نكسيرو توكو أولا نكعاند ورقم ورقم إذا الله مترين. அவனுக்கு தூக்கம் என்பது கிடையாது, ஓய்வு என்பது தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தன்மைகளை சரியான முறையில் அந்த மக்களுக்கு நாம சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய மூன்றாவது தன்மை, லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு ஃபேமிலி என்பது கிடையாது. சூரத்துல் இக்லாஸ் அடிப்படையில் அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை பற்றி சரியான அறிமுகம். அந்த அல்லாஹ்வுடைய நான்காவது தன்மை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் மூலமாக, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக சரியான முறையிலே அறிமுகப்படுத்த வேண்டும் முதலாவதாக. அப்ப அந்த அல்லாஹ்தான் படைப்பாளன், கிரியேட்டர், மீதி எல்லாமே படைப்பினங்கள். முஷ்ரிக் யாருக்கு சொல்றோம், யார் அல்லாஹ்வை தவிர படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள், அவர் அல்லாஹ்வை தவிர படைப்புகளை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு சமமாக படைப்புகளையும் எண்ணக்கூடியவர்கள், அவர்கள்தான் முஷ்ரிக்குகள். அப்போ அந்த அல்லாஹ்வை பற்றி சரியான முறையிலே அவர்களுக்கு சொன்ன பிறகு அந்த அல்லாஹ்வுடைய நேமத்துகள், அவன்தான் படைப்பாளன், அவன்தான் உணவளிக்கிறவன், அவன்தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன், ஆக்கிரவன், அளிப்பவன், பாதுகாவலன், எல்லாமே அவன்தான். அவனுடைய நேமத்துகளை பற்றி சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நேமத்துகள் உதாரணமாக அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அந்த அல்லாஹ் என்னெல்லாம் செய்கிறான், அவன்தான் படைத்தான், அவன்தான் உணவளிக்கிறான், அவன்தான் மௌத்தை கொடுக்கிறான், அவன்தான் ஹயாத் இறந்த பிறகு எழுப்புவான். 30வது அத்தியாயம் 40வது வசனம் சூரா நம்பர் 30வது 40வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஃபர்மாதாஹு, அல்லாஹுல் லஸீ கலகக்கும், அல்லாஹ் எப்படிப்பட்ட அவன்தான் உங்களை படைத்தான்,
அவன்தான் உங்களுக்கு உணவளிக்கிறான் சிம்ம எம்மை தூக்கும் அவன்தான் உங்களுக்கு மௌத்தை தருவான் சிம்ம யுஹீக்கும் அவன்தான் உங்களை எழுப்புவான் மரணத்தை இறந்த பிறகு அவன்தான் உங்களை எழுப்புவான் இந்த செயல்கள் நீங்கள் யாரை கடவுள்களாக ஏற்றுக்கொண்டுள்ளீர்களோ அவைகள் செய்கின்றனவா துமே ஜிஸ்கு குதா மாந்தே ஹே ஒரு காம் கர்த்தேகா உன்னா கேட்க வேண்டும் உங்கள் இணை தெய்வங்கள் செய்கின்றனவா உங்கள் இணை தெய்வங்கள் படைக்கின்றனவா உங்கள் இணை தெய்வங்கள் உணவளிக்கின்றனவா நீங்கள் யாரை கடவுள்களாக ஏற்றுக்கொண்டுள்ளீர்களோ அவர்கள் மௌத்தை தருகிறார்களா அவர்கள் மரணம் தருகிறார்களா அவர்கள் இறந்த பிறகு எழுப்புவார்களா இதெல்லாம் கேட்கணும் அல்லாஹ் அல்லாஹ் நான் கேட்கல இப்ப சரியான ஆதாரத்தோடு அவர்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அந்த இணை வைப்பாளர்களுக்கும் முறைப்படி நாம அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள் நமக்கு குர்ஆன் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது குறிப்பாக முஷ்ரிக்குகள் என்றால் அல்லாஹ்வுக்கு அலாவா ஜின் குதாவும் கோ லோகோனே ஜின் லோகோ கோ குதா பனா லியா ஹை அசத்தியவான்கள் பாத்தில்கள் பாத்தில் மாபூதானே பாத்திலா அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் கடவுள்கள் என்று ஏற்றுக்கொண்டுள்ளார்களோ அந்த கடவுள்களுடைய தன்மைகளை அந்த மக்களுக்கு மத்தியிலே நாம் அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு விவரிக்க வேண்டும் படைத்த இறைவன் கூறுகிறான் நீங்கள் யாரையெல்லாம் கடவுள்கள் என்று ஏற்றுக்கொண்டுள்ளீர்களோ அவர்களுடைய தன்மைகள் என்ன அவர்கள் பேசுகிறார்களா அவர்கள் லாபம் நஷ்டம் தருகிறார்களா அவர்கள் மௌத்தை தருகிறார்களா அவர்கள் உயிரை தருகிறார்களா இப்படி நாங்கள் அவர்கள் கேட்கணும் அப்ப சில வசனங்களை சொல்லிவிட்டு இந்த முஸ்லீம்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லாம ஒரு சில வசனங்களை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த சப்ஜெக்டை எங்களை விரைவில் முடித்துக் கொள்வேன் கணேசிக்குரியவர்களே இந்த முஸ்லீம்களுக்கு நாம் எப்படி அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற நாம் சில வசனங்கள் மூலமாக நபிமார்கள் எப்படி இந்த அழைப்பு பணி செய்தார்களோ நபிமார்களுடைய அந்த அழைப்பு பணிகளை நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கிறது படிப்பணி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணி செய்கிறார்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணி செய்கிறார்கள் அவருடைய அழைப்பு பணி பல இடங்களில் இருக்குது அதில் முக்கியமாக ஆறாவத்தியாகும் 75 to 82 உள்ள அந்த வரை உள்ள வசனங்கள் 75 to 82 இதுல வந்து அவர் நீங்க எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காக அவர்கள் எப்படி எடுத்து வைத்தார்கள் இரவு வந்த பொழுது அவர் நட்சத்திரத்தை பார்த்தார் இந்த நட்சத்திரம் என்னுடைய கடவுள் என்று சொல்கிறார் அந்த நட்சத்திரம் போன உடனே இது எப்படி கடவுளாக முடியும் இது வகுப்பு போகுது இது எந்திரிச்சு மதுரை போய்விட்டது அப்ப இது கடவுள் அல்ல நிலாவை பார்த்தாரு அந்த நிலாவை கடவுள் என்று சொல்கிறாரு மறுபடியும் அந்த நிலா போன உடனே இது எப்படி கடவுளாக முடியும் பகல்ல சூரியனை பார்க்கிறாரு அந்த சூரியனினுடைய கடவுள் சொன்னாரு மக்களை தெளிவுபடுத்துவதற்காக அழகான முறையில் அந்த காலத்தில் மக்கள் சந்திரனையும் நட்சத்திரங்களை நிலாவை சூரியனை இந்த பிரபஞ்சத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அப்ப அந்த மக்களுக்கு விளக்குறாங்க அந்த மக்களுக்கு இந்த ஆயத்துகள் மூலமாக அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல முறையிலே சொல்லிவிட்டு இதெல்லாம் என்னுடைய கடவுள் அல்ல என்னுடைய கடவுள் இதை அனைத்தையும் படைத்து வந்தான் இன்னி ஒப்பாத்து நான் எந்த கடவுளை முன்னோக்குகிறேன் எந்த அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்தானே வானங்களையும் படைத்தவன் பூமியையும் படைத்தவன் அவன்தான் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய கடவுள் அவன்தான் இதெல்லாம் என்னுடைய கடவுள் அல்ல அப்ப அந்த மக்களுக்கு
الله ذي تغيره بديت غيره وانغي كله داره غيره عند بشري كذل عند غيره يحاول غيره كي تريوانه مره غيره عند دعوة سنجان هذا كبره سمودا كنوع كنوع وصلت لك كرانه عند بشري كغيره غيره بدل لنا واقع عند يه نينغه ده وانغي تركينه نا نموري مودا غيره غيره يدوس وما غيره أديكام باركم نمشي غيره إنه يروح كل شيء إنه كل شيء نموري مودا غيره غيره يدوس وما غيره باب இந்த சிறையில் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இது என்ன இந்த சிறைகள் எதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதை நீங்கள் கடவுளாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் ஏன் இந்த படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அவங்க சொல்றாங்க ஹோமி வஜதல ஆபானா லனா லஹா ஆபிதீன் என்னுடைய மூதாதைகளை இதை வணங்க கண்டு ஹமாரே பாப் தாதாய கர்லோ கோத்தை ஹமே பி கர் ரஹே ஹைன் அப்ப அவர்கள் சொல்கிறார்கள் லகத் குந்தும் வஅன்தும் வஆபாக்கும் ஃபீ ளலாலில் முபீன் நீங்களும் உங்களுடைய மூதாதைகளும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் குனிய குப்ராஹிமோ غلط راستے پر ہو یہ راستہ سیدھا راستہ نہیں ہے باپ دادا کا راستہ سیدھا راستہ نہیں ہے تمہارا راستہ உங்களுடைய வழி என்ன படைத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட வழிதான் நேரான வழி உங்களுடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய வழி இருந்த வழி அது நேரான வழி அல்ல அப்ப சரியான வழி என்பது படைத்த இறைவனால் தேர்வு செய்யப்பட வேண்டும் படைத்த இறைவனால் காக்கப்பட வேண்டும் அந்த நேரான வழிதான் ஓரிரை கொள்கை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பிறகு என்ன சொல்றாங்க இன்னொரு வசனத்துல 16வது அத்தியாயம் 20-21 இதோ சொல்றாங்க கடைசியில இன்னொரு ரெண்டு வசனம் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன் 16வது அத்தியாயத்துல அந்த 20-21 வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களை பத்தி படைப்புகள் தன்மைகளை சொல்றான் அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் இவர்கள் அழைக்கிறார்களோ எதையும் படைக்க சக்தியற்றவர்கள் அவர்கள் படைப்புகள் யாரை வணங்கிட்டிருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு மக்களுக்கான காலிப் நிலைய சத்து ஏன்னா அல்லா சொல்றான் 16-17 சொல்றான் 16வது அத்தியாயம் 17வது வசனத்துல என்ன சொல்றான் அஃபமன் யக்லுகு கமன் லா யக்லுகு படைத்தவன் படைக்காதவனை போல ஆவானா அஃபலா தஃபக்கரூன் நீங்கள் உபதேசம் பெற மாட்டீர்களா அது படைத்தவரை படைத்தவன அது படைத்தவரை வணங்காதீங்க படைத்தவனை வணங்குங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இதுல என்ன சொல்றானா அவருடைய தன்மைகள் என்ன நீங்கள் யாரையெல்லாம் கடவுள் வந்து வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அது எதுவும் படைக்காது அவைகள் படைக்கப்பட்டவை நீங்க யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் இறந்தவர்கள் இறந்தவை செத்தவை இறந்து கிடக்கின்றன உயிர்த்தவை உயிர் இல்ல இன்னொரு அசனத்தில் இதே விஷயத்தை தான் சொல்றாங்க அவருக்கு மௌத்துக்கு சக்திக்கு எந்த விதமான லாப நஷ்டம் கொடுக்காதவர்கள் மௌத்தையும் கொடுக்க மாட்டார்கள் ஹயாத்தையும் கொடுக்க மாட்டார்கள் இறக்கவும் செய்ய மாட்டார்கள் வேலை வைக்கவும் செய்ய மாட்டார்கள் அதற்கெல்லாம் அவர்கள் சக்தியற்றவர்கள் இதை போய் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கடைசியாக 22வது அத்தியாயம் 73வது வசனத்தில் நாம இந்த கடைசியில் அந்த மக்களுக்கு மத்தியில் அந்த படைப்புகளுடைய தன்மைகளிலே ஒரு முக்கிய நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லாஹ் ஒரு சவால் எழுதுறாங்க
முக்கியமான விஷயம். 22வது அத்தியாயம் 73வது வசனத்துல ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அல்லாஹ் சொல்றார். அவளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். என்ன எக்ஸாம்பிள்? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, ஜுர்ப மஸலன் ஃபஸ்தமிஊல. ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது, எக்ஸாம்பிள் சொல்லப்படுகிறது. கவனமா கேளுங்க என்றான். என்ன எக்ஸாம்பிள் அது? நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ, கடவுள்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கடவுள்கள் உலகத்திற்கு அத்தனை கடவுள்களும் ஒரு ஈயை கூட படைக்கவே முடியாது. படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த படைப்புகள் ஒரு கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து படைத்த இறைவன் சொல்கிறான், இந்த படைப்புகள், இந்த நீங்கள் எதை யாரெல்லாம் கடவுள்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு ஈயை கூட படைக்கவே முடியாது. அல்லது அந்த கடவுள்களுக்காக வைக்கப்படும் பிரசாதங்கள், அதிலே ஒரு ஈ உட்கார்ந்தால், அந்த ஈ எதையாவது பறித்துக் கொண்டால், அந்த விஷயத்தை, அந்த ஈயை தடுக்க இயலாதவர்கள், அந்த ஈ எதையாவது தடுத்துக் கொண்டால், அந்த ஈயை கூட அவங்களால் தடுக்க முடியாது, அந்த கடவுள்களால் தடுக்கவே முடியாது, இயலாதவர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், அழைப்பவர், அழைக்கப்படுபவர் எல்லாமே பலவீனமானவர். யாரை அழைக்கிறார்களோ அவர்களும் பலவீனமானவை, யாரை யார் அழைக்கிறார்களோ அவர்களும் பலவீனமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே கணியத்திற்குரியவர்களே, முஸ்லிக்கும் தாவத் தேனே கே லியே பஹோத் பலாயில் பர் கரே ஹமே பஸ் யே சந்த் பாதே யே சந்த் ஆயத்தே ஆப்கே சாம்னே பேஷ் கியா ஹூ. இன்ஷாஅல்லாஹ் ஆகே சல்கர் ஔர் பி மாலூமாத் ஹமே ஹாசில் கரேங்கே இன்ஷாஅல்லாஹ். இன்னும் அதிகமான விஷயங்களை, நாலேஜ்களை நாம் கற்றுக்கொள்வோம். நமக்கு மத்தியிலே மூத்த ஆசிரியர்கள், அதே போல அழைப்பு பணியில இன்னும் அதிகமான விஷயங்களை நீங்கள் இன்ஷாஅல்லாஹ் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த விஷயங்களில் உள்ளங்களில் பதிய வைத்து அதை சொல்லா சொல்லால் எடுத்துரைக்கிறது நல்லவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹ்ருதா வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.